ஒலிபீடியா வெளியிடும் ஒளிப்புத்தகம் என்னை கைவிடு. நூல் தொகுப்பு காலம் கடந்த பின்னே. சிறுகதை ஆசிரியர் நிர்மலா ராகவன். குரல் சபிதா பானு. உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். நான்காவது கதை என்னை கைவிடு. நல்லா யோசிச்சு பார்த்தியா ஷாமலா? தந்தையின் குரலில் கவலை மிகுந்திருந்தது. 3 வருடங்களோ இல்லை 5 வருடங்களோ சேர்ந்து வாழ்வதற்கா கல்யாணம்? 1000 காலத்து பயிர் என்பார்களே. பெற்ற ஒரே பெண்ணுக்கு தன் முயற்சியால் ஒரு கணவனை தேடித்தர முடியவில்லையே என்ற அவருடைய நீண்டகால வேதனை இன்னும் மிகுந்தது. சதீஷ் கான்ட்ராக்டில் வந்தவன். அது முடிஞ்சதும் வந்த ஊருக்கே திரும்பி போயிடுவாம்மா. கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு விபத்தில் முதுகில் பலத்த அடிபட 1000 நஷ்டேடுகளை பெற்று வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலை தனக்கு ஏன் வந்தது என்று மீண்டும் மீண்டும் குமைவதை தவிர உருப்படியாக என்ன செய்ய முடிந்தது தன்னால்? 8 வகுப்புடன் படிப்பை நிறுத்தி கொண்ட ஷாமலா தொழிற்சாலையில் வேலை செய்வதால்தான் குடும்பமே ஓடுகிறது. இந்த நிலையில் பேச தனக்கு என்ன அருகதை? சதீஷ் தானே தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்டாருப்பா. அவருடைய அனுமதியை கேட்டு நின்ற மகளை பார்த்து மெல்ல சிரித்தார் சுப்பையா. உனக்கு சரின்னு பட்டா சரிதான். சதீஷ் அவர்கள் வீட்டிற்கு வந்தபோதே இப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள் இருக்கும் என்று அவர் பயந்திருந்தது நிஜமாக போயிற்றே. பங்களாதேசிகளுக்கே உரிய கவர்ச்சியான கண்களும் நீண்ட மூக்கும் எவரையும் கவர்ந்துவிடும். அத்துடன் அவனுடைய கடுமையான உழைப்பும் சேமிக்கும் திறனும் இதைவிட அருமையான துணை ஷியாமலாவுக்கு கிடைக்க முடியாது என்பதென்னவோ உண்மை என்று ஒரு சிறு கசப்புடன் ஒத்துக்கொண்டார் சுப்பையா. ஆனால் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்ததே. 28 வயது இளைஞன் சதீஷ், ஷாமலாவோ 28 வயதாகியும் பல வரன்கள் பெண் பார்த்து விட்டு பெண் கருப்பு என்று தட்டிக்கழிக்க பார்த்து பின் சற்று இறங்கி வந்து எவ்வளவு பவன் நகை போடுவீங்க என்று பெரிய மனது பண்ணி பேரம் பேசிவிட்டு வியாபாரம் படியாததால் ஒதுங்கி போனதன் பலனாக உள்ளுக்குள்ளேயே மருகிக் கொண்டிருப்பவள். பிறர் அவளை நிராகரித்துவிட்டு போகும் ஒவ்வொரு முறையும் தான் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு வயசான காலத்தில் உங்களுக்கு துணையாத்தான் இருந்துட்டு போறேனப்பா என்று சமாதானப்படுத்துவாள் ஷாமலா. இவ்வளவு பேசிட்டு கட்டிக்கிட்டதும் குடிப்பான் அடிப்பான், நான் சம்பாதிக்கிறதையும் பிடுங்கிப்பான், அதான் அன்றாட பார்க்குறேனே அந்த கன்றாவிய. மூஞ்சியெல்லாம் இரத்தக்காயமாக வராளுங்க ஒவ்வொருத்தையும், நான் சுதந்திரமாக இருந்துட்டு போகிறேனே. வெளியில் வீரமாக பேசினாலும் பழைய தோழிகளை அவர்கள் பிள்ளை குட்டிகளுடன் பார்க்கும்போது அவள் மனம் பொறுமத்தான் செய்தது. இப்போது அவளையும் ஒருவன் மணக்க விரும்பி வேண்டுகிறான். பெருமையாக உணர்ந்தாள். அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவரும் நம்ம கூட இங்கே தான் வந்து தங்க போறாரு. உங்களை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு கண்டிஷனாக சொல்லிட்டேன்ல. தன் நன்றியை ஒரு பொன்முறுவல் மூலம் வெளிப்படுத்தினார் சுப்பையா. சாயந்தரம் ஸ்டுடியோவுக்கு போய் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கணும், அவரோட அம்மாவுக்கு அனுப்ப. சுப்பையாவின் முகத்தில் படர்ந்த கலவரத்தை பார்த்த ஷாமலா சிரித்தாள். நம்ம தமிழங்க மாதிரி நினைச்சிட்டிங்களா இவரையும்? அழகு, கலர், அந்தஸ்து இப்படி எதிலையாவது குறை கண்டுபிடிச்சு மற்றவங்களை கேவலமாக பேசுறதுலேயே அவங்க என்னவோ ஒரு படி வசந்து இருக்கிறதா நினைக்கிற சின்ன புத்தி சதீஷுக்கு கிடையாது. சுப்பையாவின் சந்தேகம் முழுவதாக மாறவில்லை என்பதை அவளுடைய கவலை தேய்ந்த முகமே காட்டிக் கொடுக்க ஷாமலா மேலும் சொன்னால்,
நான் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் சொல்கிறாரு, உன்னோட நிஜ அழகு புரியாமல் ஒதுக்கிட்டு போனவங்க அடிமுட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறாருப்பா சதீஷ். வார்த்தைக்கு வார்த்தை அவன் பெயரை உச்சரிப்பதிலேயே ஆனந்தம் காணும் மகளின் உற்சாகத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்க விரும்பவில்லை சுப்பையா. அவன் நிரந்தரமாக இந்த மலேசிய மண்ணில் கால் பதித்து இருக்க முடியுமோ என்று ஆரம்பத்தில் எழுந்த உறுத்தல் கூட இந்த உலகத்தில் எதுதான் நிரந்தரம் என்ற வேதாந்தத்தில் மறைந்தது. மாலையும் கழுத்துமாக சதீஷின் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஷியாமலா மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தாள். இவன்களையெல்லாம் நம்பவே கூடாது, கையில் பிள்ளையை கொடுத்துட்டு ஓடிடுவான் என்று தோழிகள் எச்சரிக்கை செய்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது எத்தனை நல்லதாக போயிற்று. அவன் மனதுக்குள் இருக்கும் அன்பு பிற கண்களுக்கு தெரியவில்லை. ஏழை அயல்நாட்டுக்காரன், அதிலும் அழகன் என்பதில் விளைந்த அலட்சியம் பொறாமை. தன்னை பற்றி தரக்குறைவாக பேசியவர்களை பொய்யர்களாக்கிவிட்டு இப்போது தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். மாதங்கள் நிமிடங்களாகி பறக்க தன்னை விட பாக்கியசாலி எவரும் இல்லை என்று எண்ணி எண்ணி ஷியாமலா இருமாந்து போனாள். மேலே போனால் கீழே விழவும் கூடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. வேலைக்கு வந்த மலேசிய நாட்டில் இந்த நாட்டு பெண்களை திருமணம் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற விதியை மீறி அந்நிய நாட்டு தொழிலாளிகள் நாடு கடத்தப்படுவார்கள். புதிய சட்டம் ஒன்று அமலுக்கு வர சதீஷின் குறும்பு பேச்சும் பெரிய கண்களின் மின்னல் வெட்டும் போன இடம் தெரியவில்லை. ஷியாமலாவுக்கோ இனி என்ன என்ற கேள்வி மட்டும் விஸ்வரூபம் எடுத்து பயங்கரமாக தெரிந்தது. இப்படி அகாலமாக முடிவதற்கா அவ்வளவு இன்பம் நிறைந்த மனவாழ்க்கை கிட்டியது? அடுத்த 10 நாட்கள் நகர முடியாத நகர்ந்தன. வீட்டில் அசாதாரணமான மௌனம் நிலவியது. அடுத்த அறிக்கை, உள்நாட்டு பெண்களை மணந்தவர்கள் அவ்வப்போது குறுகிய வருகை மேற்கொண்டு தன் மனைவி மக்களை பார்த்து போகலாம் என்று சிறிது கருணையுடன் வெளிவந்தது. சதீஷ், நீங்க திரும்ப போக விடமாட்டேன் கணவனை கட்டிக்கொண்டு கதறினாள் ஷியாமலா. தன்னை மணந்த செயல் ஒரு குற்றமா? அதற்கு தண்டனை போல் மீண்டும் பிறந்த நாட்டில் ஏழ்மையிலே உழல திரும்பி அனுப்பி வைக்கப்படுபவர் என்ற நினைவே அவளை வாட்டியது. தம் உடல் சுற்றியிருந்த அவளுடைய கரங்களை மெல்ல விளக்கினான் சதீஷ். நான் திரும்பி போனா அங்கே என்ன இருக்கு? எவ்வளவு படிச்சிருந்தா தான் என்ன, பசி பட்டினிதான். அங்கேயே நல்ல வேலை கிடைச்சிருந்தா இங்கே எதுக்கு வந்து தொலைஞ்சிருக்க போறேன்? ஷியாமலா அவன் முகத்தையே பார்த்தாள். என்ன சொல்ல வர்றீங்க? நல்ல வேலை நம்ம கல்யாணம் கோயிலில் நடந்துச்சு, இன்னும் பதிவு செய்யலை. அவள் திடுக்கிட்டாள். கல்யாணமே நடக்கவில்லை என்று சாதிக்கப் போகிறானா? அதற்குத்தான் அவள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொள்ளவில்லையோ? ஷியாமலாவின் முகம் போன போக்கை கவனிக்கும் மனநிலையில் இருக்கவில்லை அவன். அது தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மட்டுமே என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். நாங்க ஏழைதான், அதுக்காக வந்த இடத்துல சந்நியாசி மாதிரி இருங்க அப்படின்னா முடியுமா? உன்னை பிடிச்சுத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் ஷியாமலா, ஆனால் என் சுயநலத்துக்காக மற்றவங்க கஷ்டப்படணுமா? என்ன சொல்கிறீங்க என்று கேட்டாள் ஷியாமலா. நான் சம்பாதிச்சு அனுப்புகிற பணத்தில் தான் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க, தம்பிகளும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுது. நான் திரும்பி போகிறதா இல்லை
ஷியாமலாவுக்கு சற்று தெம்பு பிறந்தது. வந்த வேகத்திலே அவன் சொன்ன வார்த்தையில் அது தொலைந்து போனது. நம்ம ஒன்னா இருந்தா ஏதாவது தகராறு வரும், அதனால வேற வேலை தேடிக்கிட்டேன் வேற ஊர்ல. அவன் தன்னை விட்டு போக போகிறான். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது அவளுடைய வாய் பிளந்தது. மூச்சு கனவேகமாக இறைப்பது போல் வெளிவந்தது. முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். நான் என்ன செய்கிறது, எனக்கு வேற வழி தெரியல, மன்னிப்பு வேண்டும் என்றான். சதீஷ் சற்று எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்தாள் ஷியாமலா. அவனை கையெடுத்து கும்பிட்டாள். என்னையும் ஒரு பொண்ணாக மதிச்சு ஏத்துக்கிட்டீங்களே, அதுவே போதும். நன்றின்னு வாய் வார்த்தையை சொன்னா நல்லா இருக்காது. அப்பா மொத்தத்தில் சந்தேகப்பட்டாரு இந்த உறவு நிலைக்க முடியுமான்னு. ஆனால் கல்யாணம், கணவன், குடும்பம் எல்லாம் வேண்டுங்கிற வெறிதான் அப்போது இருந்துச்சு எனக்கு. இப்போ மேலே பேச தெரியாது விக்கினாள். குற்ற உணர்வும் வேதனையும் உழுக்க ஷியாமலா என்று அவளை நெருங்கினான் சதீஷ். சட்டென்று விலகி கொண்டாள். சொல்ல இன்னும் என்ன இருக்கு, என் வேதனையை அதிகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, இனிமே வராதிங்க, பெரிதாக அழ ஆரம்பித்தாள் ஷியாமலா. அவள் கெஞ்சுவாள், இல்லை ஆத்திரப்படுவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்து எல்லாவற்றிற்கும் விடை தேடி வைத்திருந்தவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. தலை குனிந்த நிலையில் தனது சொற்ப உடைமைகளை திரட்ட ஆரம்பித்தான்.